வணக்கம். நீ பரமிஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்? பொண்ணாங்க வைக்கிற கூட்டு செய்ய போகிற பார்க்கல வாங்க. பேன் வச்சுருக்கேங்க. ஒன்று எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இது தாளிச்சிக்கலங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சனா வெங்காயம், இப்போ பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் போட்டோட பூண்டு போவோம். 15 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1/3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கறியப்பில் குடியும் இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். நான் கூட்டு வைக்கிறது கீரை காய்களை கூட்டு வச்சுன்னா துவரம் பருப்பு போட்டு தான் வைப்போங்க. இந்த டைமு பயித்து பருப்பு வைக்க போகிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பொன்னாங்கனிக்கிற வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது, கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மட்டும் தேங்காய் நம்ம தலைக்கு தேங்காய் தடவுறோம் இல்லையா, அது தேங்காய்லையும் பொன்னாங்கண்ணிக்கறி போட்டு நம்ம வந்து தேங்காய் நிலை காய்ச்சும் டெய்லி தேங்காய் தடவுறோம் இல்லையா, அது மாதிரி தடையில் வந்து முடி நல்லா வளரும், கண்ணுக்கு நல்ல நல்லதுங்க. இவங்களும் செய்து பாருங்கள். தேங்காய் போட்டு விட்டு காய்ச்சலாம். நான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணிக்கறி எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கியாச்சு. ஒரு தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தக்காளி போட்டு வதக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குச்சு. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். ஒருத்தர் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வைப்பாங்க, நாங்கள் மிளகாய் தூள் போட்டு தான் வைப்போங்க கூட்டுக்கெல்லாம். மிளகாய் தூள் போட்டு வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது நல்லா வதங்கியாச்சு. எல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் நல்லா வதங்கியாச்சு. இதில் கீரை போட்டுக்கலாம். இது வந்து கீரை நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா அலசி வச்சுருக்கேன். தேவையானாலும் கீரை போட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் கம்மியாக போடணும். பருப்பு நிறைய போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கீரை போட்டு பருப்பு கம்மியாக போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. கீரை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். பருப்பு நல்லா போட்டுக்கலாம். இந்த கீரை வந்து பொரியல் பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், கூட்டு இது மாதிரி தான் வைக்கலாம். இது செகப்பு பொண்ணாணி வந்து பருப்பு போட்டு கடையலாம். அது வெறுங்கிற கடையெல்லாம் அது பொரியல் பண்ணலாம். இது புலாவ் ஒன்று போட்டிருக்கேன் என் வீடியோவில், போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள் நீங்களும். புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்தோம்னா. பொண்ணாங்கிற புலாவ் இது பாருங்கள். நல்லா கீரைகள்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அப்புறம் கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு அதில் போட்டு கிளறிக்கலாங்க.
நமக்கு தேவையான பருப்பு, நான் 100 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி வேணால் ரொம்ப கெட்டி இல்லாத தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்றி கொதி கொதிச்சோன்னா அவட்டுக்கு இறக்கலாங்க. ஒருத்தர் தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி விட்டுவாங்க. நான் ஒரு பருப்பு மட்டும் தான் போட்டு, கீரை மட்டும் போட்டு வைக்கிறேன். ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கீரை நல்லா கெட்டி ஆகிடுச்சு கொதிச்சுட்டு. பொன்னாங்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம், தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு கப்பில் இல்லை, இந்த கீரை ஊற்ற வச்சிருமா? பீங்க கப்பில் தெரியுது. சொரக்காய் போ, கலக்காய் போட்டு பொரிக்கல் பண்ண பாருங்க. ஃபேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சோன்னா கடுகு சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். கடுகு சீரகம் போடுறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. ரெண்டு காஞ்சி மிளகாய், கறியப்பிள்ளை கொஞ்சம், வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வதக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்காச்சு. இப்போ பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கலாங்க. சொரக்காய் கோல்டுனால பெருங்காயம் போட்டுருணும், போட்டோம்னா நம்ம கோல்டு பண்ணாது. பூண்டு நல்லா நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சொரக்காய் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சொரக்காய் ஒன்று எடுத்து இந்த சொரக்காய் போட்டு வதக்கலாங்க. நல்லா கிளறிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு நல்லா கிளறிட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாங்க. அதில் வதங்கணும், அதிலே தண்ணி கொஞ்சம் வரும். அதோட தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது தண்ணி எவ்வளோ வருது பார்த்துக்கினு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி அப்படி வேக வச்சுக்கலாம். கிளறிட்டு மூடி வைக்கலாங்க 2 நிமிஷம். ரொம்ப நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்து தரத்துட்டு கலறிட்டு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இதுக்கெல்லாம் சால்ட் கம்மியாக போடணுங்க. சொரக்காய் வாழைத்தண்டு அந்த பொரியலுங்கெல்லாம் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கம்மியாக போடணும், ஜாஸ்தியாகிடாதுங்களா. கொஞ்சமாக போட்டு முதல்ல அவனோட 10 நடை போட்டு திருப்பி போட்டு பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போடணுங்க சால்ட். 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. கிளறிட்டு மூடி வைக்கலாம் வேகட்டும். வெந்துட்டோன்னே கலக்காய் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாய் ஒரு 5 காஞ்சி மிளகாய் போட்டு அதை போட்டு அதனோட கிளறிக்கலாம், வேகட்டும் மூடி வைக்கலாம். சார்
சர்க்கரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கலக்காய் போட்டு இறக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது தண்ணியோடு போட்டனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியில் ட்ரை ஆகிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். இதுக்கு மாதிரி தண்ணி இருக்கு சொல்லி நம்ம போட்டு கரைக்கலாம். ஒரு வேர்க்கடலை வறுத்துட்டு அப்புறம் காஞ்சி காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், போட்டு கலந்துக்கலாம். சொரக்காய் பொரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சொரக்காய் பொரி ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் வந்து பொன்னாங்கனிக்கரை கூட்டு சொரக்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மிளகு போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும், பருப்பு தேங்காய் போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். சொரக்காய் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னாங்கனிக்கரை கூட்டு சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.